ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேயர்களுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமதி மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிகள்லாம் கிட்டத்தட்ட 140 மேற்பட்டோர் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த ஒரு வார காலத்தில். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மேற்பட்ட மசோதாக்கள் வந்து நிறைவேற்றிருக்காங்க எந்த விதமான ஒரு வாக்குவாதம் இல்லாமல். இதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக வந்து அந்த தேர்தல் ஆணைய நியமன மசோதாவையும் வந்து நிறைவேற்றிருக்காங்க. எந்த அளவுக்கான ஆபத்தான ஒன்று இது? ரொம்ப ஆபத்தானது. அதாவது எம்டி பெஞ்சஸ், காலி மேசைகளை வைத்துக்கொண்டு முக்கியமான மசோதாக்களை அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ப. சிதம்பரம் அவர்கள் தெரிவித்தார். இந்த தேர்தல் கமிஷனர்கள் நியமனம் ரொம்ப ஆபத்தான ஒரு மசோதா. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுப்பதில் பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினு இருந்தது. அதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக மத்திய அமைச்சர் அவர் ஒரு சேர்த்திருக்காங்க. அது ரெண்டும் ஒன்று தான், பிரைம் மினிஸ்டரும் சென்ட்ரல் மினிஸ்டரும் ஒன்று தான். எதிர்க்கட்சி தலைவர் இருந்து என்ன இல்லாட்டி என்ன, 2:1 அது ஆகும். மெஜாரிட்டி அவங்க பக்கம் தான் ஆக போகிறது. இத்தனைக்கும் அது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் 5 அவர் கொடுத்த உத்தரவு. ஸோ உச்சநீதிமன்றத்தை தன் காலின் கீழ் போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறது நரேந்திர மோடி அரசு, நாடாளுமன்றத்தை கையில் வைத்துக்கொண்டு. ரெண்டாவது அந்த ஐபிசி, சிஆர்பிசி, இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் சட்டம், எவிடன்ஸ் ஆக்ட், 160 சட்டங்களை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு கொண்டு வராங்க. இது என்ன கந்தரகோலத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. அதில் 95% சட்டங்கள் ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் தான், ஆனால் செக்ஷனை மாற்றி போட்டிருக்காங்க. இப்போ 420 நம்ம சொல்லுவோம், எல்லாருக்குமே தெரியும், மோசடி செய்கிற பேர் வழிக்கு 420, காமன் மேனு கூட தெரியும். அது வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. 420 வேறு சட்டம் இருக்குது. அதே மாதிரி 302 எல்லாருக்கும் தெரியும். என்ன 302? என்ன கொலை வழக்கு. இன்றைக்கி அந்த சட்டத்தோட இது மாறுது, செக்ஷன் மாறுது. 95% பழைய சட்டங்கள் தான், ஆனால் எண்கள் அந்த வரிசை கிரமப்படி வருவது என்பது வந்து மாறுது. அப்புறம் பெயர்கள் ஹிந்தியில் இருக்குது. இப்போ இதை வந்து வக்கீலுங்க பரிச்சயப்படுத்திக்கணும், மேஜிஸ்ட்ரேட் பரிச்சயப்படுத்திக்கணும், ஹைகோர்ட் ஜட்ஜு செஷன்ஸ் ஜட்ஜு பரிச்சயப்படுத்திக்கணும், ஹைகோர்ட் ஜட்ஜு பரிச்சயப்படுத்திக்கணும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பரிச்சயப்படுத்திக்கணும். மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட போகிறது. இது மாற்றதுனால அவங்களுக்கு என்ன பலன்? நான் எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றிட்டோன்னு மோடிக்கு ஒரு பெருமை இருக்குல்ல. இப்போ என்ன சொல்கிறாங்க, அமித்ஷா மோடியும் வெள்ளைக்காரர்கள் நம்ம விட்டு போனாலும் அந்த அடிமை புத்தி நமக்கு இருந்தது, அந்த நுகத்தடியிலேருந்து நாங்கள் இந்தியாவை காப்பாற்றி விட்டோம்ன்றாங்க. என்னத்தை நீ காப்பாற்றின? 95% சட்டங்கள் அதே சட்டங்கள் தான், செக்ஷனை தான் மாற்றிருக்கேன். இது என்ன கேலி கூத்து? இது இதை மறுபடியும் இப்போ 75 ஆகக்கூடிய ஒரு சீனியர் அட்வொகேட் இருப்பார்ல, அவர் முதல்லேருந்து படிக்கணும், 75 படிக்கணும் அவர். அதில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ரிட்டையர் ஆக போகிறார் அடுத்த வருஷம், அடுத்த மாதம் 65 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ரிட்டையர்மெண்ட் ஏஜ், அவர் எல்லாத்தையும் பார்க்கணும். குளறுபடிகளுக்கு பஞ்சம் இருக்காது, மிகப்பெரிய அளவில் வரப்போகுது. அப்புறம் சட்டங்கள் வந்து தனி மனித உரிமைகளை பெரிய அளவில் பறித்து கொண்டிருக்கின்றன என்றும் வந்து இன்றைக்கு சொல்லுகிறார்கள். இன்னும் 5 வந்து இந்தியா வந்து வெறுமனே வந்து ஒரு பெயரளவில் தான் ஜனநாயக நாடாக இருக்கும் என்றெல்லாம் பேசப்படுகின்றன. மொத்தத்தில் இந்த சட்டங்கள் இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட மக்களவை மாநிலங்களவை சேர்த்து கிட்டத்தட்ட 150 தூக்கி வெளியே வீசிவிட்டு முக்கியமான சட்டங்களை கொண்டு வருவது என்பது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை, பஞ்சமா பாதகம். ஒருபோதும் வரலாறு இந்த பிஜேபியை, நரேந்திர மோடி, அமித்ஷா கூட்டத்தை மன்னிக்கவே மன்னிக்காது. இவர்கள் மாபாதகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகம்ன்றது என்ன? அப்புறம் எதுக்கு அந்த ஜனநாயகம்? 20,000 கட்டி ஒரு பார்லிமெண்ட் பில்டிங்கை கட்டுறது வெறும் பில்டிங், அது பில்டிங் கிடையாதுங்க, அது இந்திய ஜனநாயகத்தின் கோயில். அது பேச அனுமதிக்காம தூக்கி வெளியில போடுறனா, இப்போ 150 எம்பிஸ் தூக்கி 150 வெளியில போட்டிருக்கனா, அவங்களுக்கு வாக்களித்த மக்கள் எத்தனை பேர்? ஒரு எம்பிக்கு 600,000 to 1,000,000 பேர் வாக்களிக்கிறோம். அப்படின்னா ஒரு 20 மக்களை வந்து நீ இழிவுபடுத்துற. அப்பட்டமான சர்வாதிகாரம் நாட்டில் நிலவுகிறது. ஆகவே இந்த சட்டங்கள், கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அபாயகரமானவை, பாரதூரமானவை, அதுதான் முக்கியம். நம்பர் 2, எதிர்க்கட்சிகளே அவையில் இல்லாமல் எந்த விவாதமும் இல்லாமல் சட்டத்தை நிறைவேற்றுவதை விட ஒரு அயோக்கியத்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இந்தியா அடிப்படையில் ஒரு சர்வாதிகார நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதுதான் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அடிப்படையில் இந்தியா ஒரு சர்வாதிகார நாடாக இன்றைக்கு முகிழ்த்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக செக்ஷனை பார்த்தா பல சிக்கல்களை ஏற்படுத்த சொன்னீங்க இல்லையா, இது பாஜக சார்ந்த வழக்கறிஞர்களுக்கு இது பொருந்தும் இல்லையா? எல்லாருக்கும் பொருந்தும். அப்ப அவங்க தரப்புல இருந்து இது அவர்கள் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள், உள்ளே குமுகிறார்கள். பாஜகவில் உள்ள, நான் சொல்றது பிராக்டிஸ் உள்ள வக்கீல் இருப்பான்ல, நல்ல பிராக்டிஸ் இருக்க வக்கீலுக்கு தான் இதோட கஷ்டம் தெரியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வக்கீல், உப்மா வக்கீல் வாங்கல, அவங்களுக்கு தெரியாது இதை பத்தி. அவங்க ஜால்ரா போட்டு இருப்பான் எந்த கட்சியில இருந்தாலும். நல்ல வக்கீல், நல்ல பிராக்டிஸ் இருக்க வக்கீல், அவனுக்கு மற்ற விஷயத்துலலாம் பேசுறதுக்கு நேரமே இருக்காது. அவன் அரசியலில் இருக்கிறது கூட ஓய்வு நேரத்தில் தான் அரசியலுக்கு வருவான். ஆணோ பெண்ணோ, நான் சொல்கிறது எல்லா கட்சியிலும் இருக்க வழக்கறிஞர்கள், அவங்களுக்கு தொழில் தான் முக்கியம், அதுக்கு நேரமே இருக்காது. முதல்ல அவர்கள் தண்ணி குடிக்க போகிறாங்க. இப்போ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மிகப்பெரிய குழப்பம் இந்திய நீதித்துறையில் ஏற்பட இருக்கிறது இந்த மாற்றங்களால். இதெல்லாம் பேசுறதுக்கு தானே சபை இருக்குது. அப்போ ஓரளவாவது அரசு இறங்கி வந்திருக்கும். இந்த குற்றங்களை, இந்த தவறுகளை, இந்த குற்றச்சாட்டுகளை சுட்டி காட்டினார். ஒவ்வொரு சட்டத்தை நிறைவேற்றும் போதும் அதில் என்ன சிக்கல்கள் இருக்கிறது என்பதை தான் முதல்ல பட்டியலிடுவாங்க. தலைகீழே எல்லாத்தையுமே மாத்துறாங்கன்னா இது என்ன கேலி கூத்து? இதுதான் சொன்னல, 420 எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 420 படம்லாமே வந்திருக்கு. என்ன 420 நச்சிட்டிங்? எப்போ 160 இருக்குது, 4-10 தலைமுறையா இருக்க விஷயம். இன்னைக்கு அதை மாத்திட்டான், 302 மாத்தியாச்சு. இந்த மாதிரி குளறுபடிகளுக்கு பஞ்சமே இல்லை. அதே சட்டம் தான், வேற செக்ஷன்ல இருக்கும். அப்புறம் பெயரை மாத்திருக்காங்க, பாரத் நியாய் வியாஸ்னு என்னமோ ஹிந்தி பேரை.
இது எப்பேற்பட்ட இந்தி திணிப்பு, இது எப்பேற்பட்ட மொழி ஆதிக்கம், இது மொழி ஆணவம், மொழி ஏகாதிபத்தியம். சுடுகாட்டுக்கு இந்தியாவை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது மோடி அரசு. இந்த நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் அபாயகரமானவை. அதே மாதிரி தேர்தல் கமிஷனர் ஆணை, கான்ஸ்டியூஷன் பெஞ்சு ஃபுல் ஃபிளெஜ்டு 5 ஜட்ஜஸ் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை காற்றுல பறக்க விட்டுட்டு எதிர்கட்சியை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை எடுத்துட்டு மந்திரியை போடுறேன்னா என்ன ஆணவம்? எதற்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதியை போடணும்னு சொல்கிறோம்? இந்திய ஜனநாயகத்தின் வேர் தேர்தல்கள். அந்த தேர்தல்கள் நடைமுறையில் நியாயமானவை நடக்கணும்னா நிச்சயமாக தலைமை தேர்தல் ஆணையர்களுக்கு அதில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அவர்கள் வெறும் அரசியல் ஆளும் கட்சியின் கை கூலிகளாக கை பாவைகளாக இருக்கக்கூடாது. அந்த அப்பாயின்மெண்ட்டில் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கணுன்றதுக்கு தான் நாம் எதிர்க்கட்சி தலைவரை வைக்கிறோம், குடியரசு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வைக்கிறோம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக நீ வந்து ஒரு மத்திய மந்திரியையும் பிரதம மந்திரியும் வச்சு எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் எதுக்கு வச்சுக்கிற? அதையும் எடுத்துறேன். செலவாதி மிஞ்சும் இல்லை. நல்லவர்களைப் போல, நியாயவான்களைப் போல, நடுநிலையாளர்களைப் போல ஏன் நடிக்கிறீர்கள்? ஆகவே இந்திய ஜனநாயகத்திற்கு, அடிப்படையில் இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட ஜனநாயகத்திற்கு மோடி அரசு கொல்லி வைத்து கொண்டிருக்கிறது. அதற்கான திருப்பணிகள் தொடங்கிவிட்டன. வெகு விரைவில் அந்த பணிகள் முடிந்துவிடும். இன்னும் சில ஆண்டுகளில் இந்தியா பெயரளவில் ஒரு ஜனநாயக நாடாக இருக்கும். இன்றைக்கே மேற்கத்திய நிபுணர்கள் இந்தியாவை பற்றி என்ன சொல்கிறாங்க, மோடியோட அரசாங்கத்தை பற்றி, இந்தியா இஸ் அன் எலெக்டட் ஆட்டோக்ரஸி. ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டோக்ரஸினா ஒரு சர்வாதிகாரம். இந்தியா இஸ் அன் எலெக்டட் டெமோக்ரஸி இல்லை, இந்தியா இஸ் அன் எலெக்டட் ஆட்டோக்ரஸின்றாங்க. பெயர் அளவில் தாங்க அது இருக்கும். இனிமேல் அதை நோக்கி தான் இன்று நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை நீங்கள் கவனத்தில் கொள்வது மிக மிக நல்லது. இப்போ இந்த மசோதாக்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றங்கள் கூட, நீதிமன்றங்கள் கூட கேள்வி எழுப்ப முடியாதா? தலைகீழ் எல்லாத்தையுமே மாற்றிருக்காங்க. ஏன்னா சட்டங்களை இயற்றுவது நாடாளுமன்றத்தின் வேலை. இயற்றப்பட்ட சட்டங்கள் அரசியல் சாசனத்தின் கட்டமைப்புக்குள் இருக்கின்றவா இல்லையா என்று பார்ப்பது மட்டும்தான் உச்சநீதிமன்றத்தின் வேலை. உச்சநீதிமன்றம் தலையிட்டுனா என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே தன்கர் என்ன சொல்றாரு, வைஸ் பிரசிடென்ட், நாங்கள் ஏற்ற சட்டத்தில் எவனும் தலையிட முடியாதுன்னு ஆணவமாக பேசுகிறாரு. இப்போ இதை எதிர்த்து நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு யாராவது சேலஞ்ச் பண்ணி போவாங்களாங்க? போவாங்க, என்ன பிரயோஜனம்? அங்கே நாம் மெச்சத்தகுந்த அளவுக்கு நிலைமை இல்லையே. வரக்கூடிய சீரியஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸை பாருங்கள். 2019 அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்தது, ஜம்மு காஷ்மீர் ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்தது, மணிஷ் சிசோடியா வழக்கு பெயிலுக்கு மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் பேசினாங்க. இதில் ஆதாரமே இல்லை, 1% கூட இல்லை. ஆதாரம் இல்லைன்னா அவ்வளோதான், நாங்கள் உடனே பெயில் கொடுத்துருவோம். நாங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தா குவாட்டை விட்டு பெயில் டிஸ்மிஸ்டு. 1 வருஷமாக கிட்டத்தட்ட 10 மாதமாக உள்ளே இருக்காரு. ஆகவே நீதித்துறை இந்தியாவை எந்த அளவுக்கு காப்பாற்றும் என்று கேட்டீர்கள் என்றால் அதற்கு பதில் கடினம். ரைட் சார், நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட்டு, அதன் தொடர்ச்சியாக சமீபத்தில் வந்த காஷ்மீர் ஜட்ஜ்மெண்ட்டு, இப்போது இந்த 5 மசோதாக்கள் இல்லையா, இது தொடர்பாக வந்து நேஷனல் மீடியா டிஸ்கஸ் பண்ணாங்களா, டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் சரியான அளவில் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ராகுல் காந்தி அவர்களும் இதே தான் குற்றச்சாட்டு வச்சார். அவையில் வந்து துணை சபாநாயகரை வந்து மெமிக்ரி பண்ணதை நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துகிட்டு போகிறீங்க, அது என்னுடைய மொபைலில் தான் இருக்குது, நீங்கள் வந்து இதை ஏன் பண்ணாமல் அதை பண்ணுறீங்க, ஏன் மடைமாற்றம் பண்ணுறீங்க ஒரு கேள்வி. உண்மைதான், ராகுல் காந்தி சொன்னது 100% கரெக்ட். 150 MPs வெளியில் தூக்கி போட்டு இந்தியாவின் தலையெழுத்தியே தலைகீழாக மாற்றக்கூடிய சட்டங்களை எதிர்கட்சிகளே இல்லாமல் புல்டோஸ் பண்ணுறதுன்னு வாங்க நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசு. யாரோ எம்பிஸ் பாதிக்கப்பட்டவர்கள், மக்கள் தேர்ந்தெடுத்து உள்ளே அனுப்பியிருக்கான், அவனை நீ வெளியில் தூக்கி போடுறானா, அந்த மக்கள் முகத்தில் நீங்கள் காரி உமிழ்கிறீர்கள் என்று அர்த்தம். கிட்டத்தட்ட 20 கோடி இந்திய மக்களின் முகத்தில் இந்த நாடாளுமன்றம் காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறது. அது பிரச்சனையா, மிமிக்ரி பண்ணுறது பிரச்சனையா? மிமிக்ரி பண்ணால் என்ன தப்பு? ஒரு அறிவாளி தன்னை போல் ஒருவர் நடித்து காட்டுவதை பார்த்து சிரிப்பான். ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, யூ ஷுட் லேர்ன் டு லாஃப் அட் யுவர் செல்ஃப். உன்னை பார்த்து நீ சிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது சட்டையர். மிமிக் பண்ணுறவனை பார்த்து நம்ம சிரிக்கணும். ஒரு ஆரோக்கியமான மனம் கொண்டவன், தன்னம்பிக்கை கொண்டவன், நேர்மையானவன் தன்னை பார்த்து தன்னை போல் ஒருவர் மிமிக் செய்வதை ரசிப்பான். அயோக்கியர்கள், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள், ஊரை ஏமாற்றி பிழைப்பவர்கள், தெரிந்தே தவறு செய்பவர்கள், பேச்சு ஒன்று செயல் ஒன்றாகவும் இருப்பவர்கள், ஏமாற்றி பிழைப்பதையே முழு நேர தொழிலாக கொண்டவர்கள்தான் தங்களை பார்த்து பிறர் மிமிக்ரி செய்வதை கண்டு கோபம் கொள்வார்கள், பொங்கி எழுவார்கள். எதுங்க பிரச்சனை? 150 MPs தூக்கி வெளியில் கடாசிட்டு சட்டங்களை வந்து நீ பாட்டு நிறைவேற்றிக்கிட்டு இருக்க, அது அட்டூழியமா? உன்னை பற்றி ஒருத்தன் வந்து மிமிக் பண்ணுறது அட்டூழியமா? இதுவரைக்கும் இந்திய ஜனநாயகத்தில் இது நடந்திருக்கா? காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் பிஜேபி ஆட்சி காலத்திலும் எத்தனை மாநிலங்களவை தலைவர்கள் வைஸ் பிரசிடென்ட்ஸ் இருந்தாங்க? கே.ஆர். நாராயணன் இருந்தார், கிருஷ்ணகாந்த் இருந்தார், ஹமீத் அன்சாரி இருந்தார், வெங்கையா நாயுடு இருந்தார். அவங்கெல்லாம் இப்படியா நடந்துக்கிட்டாங்க? இதே வெங்கையா நாயுடு பிஜேபியாக இருந்தாலும் சபை எவ்வளோ கண்ணியமாக சபையை நடத்தினார். ஒரு சிபிஎம் எம்பி முதன் முதல்ல சபையில் வந்து கண்ணி பேச்சு பேசும்போது அவர் பேசி முடிச்சோன்னா எல்லாரையும் பார்த்து எல்லாரும் அவருக்கு வந்து கரவொலி எழுப்பி மேசையை தட்டி ஆதரவு கொடுங்கள், அவர் முதன் முறையாக பேசுகிற பேச்சு அற்புதமாக இருக்கிறது, நாம் அனைவரும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய பேச்சுன்னு சொன்னார். யார்? சிபிஎம் எம்பியை பார்த்து பாஜகவை சேர்ந்து குடியரசு துணைத் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு சொன்னார். அதே மாதிரி வைகோ அவர்கள் எம்பியாக பதவி ஏற்றும் போது, இப்போ நீங்கள் அனைவரும் வைகோவிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு நிரம்ப இருக்கிறது, வைகோ பேசுவதை உன்னிப்பாக கேளுங்கள்னார். அத்தகைய பெரிய மனிதர்கள் சபையை நடத்தியதற்கும் இப்போ இருக்க ஒரு சபையை நடத்துறதுக்கும் 150 ராஜ்யசபாலேருந்து 50 MPs தூக்கி வெளில போட்டிருக்காங்கங்க. அப்புறம் எப்படி மரியாதைன்றது தானாக வருது? மரியாதைன்றது தானாக வருது. மடைமாற்றம் செய்வதில் பிஜேபிக்காரர்கள் மிகவும் சாமர்த்தியசாலிகள் என்பது 150 MPs தூக்கி வெளியில் போட்டுட்டு சபையை நடத்திட்டு முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றிட்டு
நான் இஷ்யூவை எங்கேயோ எவனோ எதையோ பேசுகிறான்னு உங்களுக்கு என்ன வந்தது அதை பற்றி? இப்போ கார்ட்டூன் தான் போடுறான், நிறைய கார்ட்டூன் வருது. இவர் ஓம் பிர்லா லோக்சபா ஸ்பீக்கரும் ராஜ்யசபா சேர்மனு தன்கரும் ஒரு புல்டோசர் ஓட்டுறாங்க. அந்த புல்டோசருக்குள்ளே ஜனநாயகம்னு ஒரு பெண்மணியை சித்தரித்து, இந்திய மாதாவை சித்தரித்து போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. புல்டோஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஜனநாயகத்தை. ஜனநாயகத்தை படுகொழிக்கு தள்ளுகிறார்கள்னு ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கான், முக்கியமான ஒரு பத்திரிக்கையில், வட இந்தியாவிலேருந்து ஒரு பத்திரிக்கையில், டெலிகிராஃபோ ஏதோ ஒரு பத்திரிக்கையில். ஆமாம், நடவடிக்கை எடுத்துருவீங்களா? கேலி சித்திரங்கள் என்பவை கால கண்ணாடி. மிமிக் பண்ணுறான்னா அவ்வளோ தூரம் தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் சொல்லுவாங்க, மிமிக் பண்ணுறதை பார்த்து சிரிக்க கற்றுக்கணும். யூ ஷுட் லேர்ன் டு லாஃப் அட் யுவர் செல்ஃப்னு. ஸ்டாண்டிங் காமெடி இருந்தான்ல, அவன் பேருனா அவனை பிடிச்செல்லாம் கூட உள்ளே போட்டானுங்களே. இப்போ குமார் கமராவன் என்பவன் அவன் பேர் வந்து அவன் இதுதான் பண்ணான். காமெடியன்ஸ் வந்து எப்பயுமே காமிக் மிமிக்ரி காமெடியன்ஸோட வேலைன்றது. நையாண்டின்றது வந்து ரெண்டு விதமான நையாண்டி, உண்மையை உலகுக்கு உணர்த்துவது, பிறரை காயப்படுத்துவது. வினோத பெல்ட் போகாத வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. அவர் பேசுகிற மாதிரி இப்படி பேசி காமிச்சா அதில் என்ன தவறு? அதில் என்ன தவறு? அதுவா இஷ்யூ? தூக்கி அவங்கள வெளியில் போட்டிருக்கீங்க, அதுதானே இஷ்யூ? ஜனநாயகத்தை சவக்குழிக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கீங்களே, எல்லா மசோதாவையும் நீங்களே எவனையும் பேச விடாமல் நிறைவேற்றிட்டு இருக்கீங்களே, இந்த அட்டுழியத்துக்கு, இந்த பாவத்துக்கு, இந்த ஜனநாயக படுகொலைக்கு என்ன என்ன பதில்? அதுவே மெயின் இஷ்யூலேருந்து நீங்கள் தப்புறீங்கல்ல. ஏன் இதே மோடி மிமிக் பண்ணல? மம்தா பானர்ஜி சொன்னாங்களே, இதே பார்லிமெண்ட்டில் மோடி எவ்வளோ பண்ணியிருக்கார். மரியாதைன்றது இயல்பாக வருது, செயற்கையாக வர்றது கிடையாது. மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் மல்யுத்தத்திலேருந்து விலகுவது அறிவிச்சிருக்காங்க. கடந்த சில மாதங்களாகவே பிரிஜ்பூஷன் சிங் அந்த மல்யுத்த சம்மேளன தலைவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதன் ரீதியாக வந்து பாஜக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறத குற்றச்சாட்டு. இந்த சூழலில் புதிய தலைவராக ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்காங்க, சஞ்சய் சிங் அப்படிங்கிறவரை. அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவருமே வந்து பார்த்திங்கன்னா இவரோட பப்பட் தான். ஸோ வந்து அதனால் என்ன மாறப்போகுது அப்படிங்கிற கேள்வியோட கண்ணீர் மல்லி வந்து நான் மல்யுத்தத்துலேருந்து விலகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. மோடி அரசு எவ்வளவு தவறுகள் இழைத்தாலும் அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள மறுக்கிறது என்பதற்கு மற்றும் ஒரு சிறந்த உதாரணம் இது. இந்த பாதிக்கப்பட்ட வீராங்கனைகள் எத்தனை மாதங்கள் டெல்லியில் போராடினார்கள் இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து என்று நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஒரு கட்டத்தில் போலீஸை வைத்து கலைத்து அவருடைய போராட்டத்தை நிறுத்து போக செய்தது மோடி அரசு. இந்த சம்பந்தப்பட்ட பிரிஜ்பூஷன் என்பவர் மீது அவர் பிஜேபி எம்பி என்பதால் எந்த நடவடிக்கையுமே மோடி அரசு எடுக்கவில்லை. பெண்கள் விஷயத்தில், பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பெண்களின் கண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மோடி அரசின் பார்வை என்பது மிக மிக அயோக்கியத்தனமானது என்பதற்கு மல்யுத்த வீராங்கனைகள் விஷயத்தை மோடி அரசு கையாண்ட முறையை வைத்தே நாம் யோகித்து கொள்ளலாம். ஒரு கட்டத்தில் விசாரணைக்கென்று அவர் பிரஜ்பூஷன் சிங் விலகினார், அவரோட இடத்துல ஒருவர் நியமிக்கப்பட்டார் என்று நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நடந்த தேர்தலில் தான் அவரோட ப்ராக்ஸியா, அவரோட கையாளாக இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் என்பவர் வெற்றி பெற்று வருகிறார். இது சாக்ஷி மாலிக் போன்ற 2016 இந்தியாவுக்கு ஒலிம்பிக்கில் மல்யுத்த போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றவர் சாக்ஷி மாலிக். ஒலிம்பிக்கில் ஒரு மெடல் வாங்குறதே ரொம்ப கஷ்டமானது. இந்தியாவோட ஓவரால் மெடல் டேலியே சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இந்தியா பின்தங்கி இருப்பதற்கு மிக மிக அவலமான சூழ்நிலைகள் காரணமாக இருக்கின்றன. ஒலிம்பிக்கில் இந்தியாவோட ரெண்டு கான்ட்ரிபியூஷன்றது கடந்த பல ஆண்டுகளாகவே மெச்சத்தகுந்த அளவில் இல்லை. ஆனால் அதில் ஒரு பட்டம், ஒரு பதக்கம் வாங்குறது கூட இந்தியாவுக்கான மிகப்பெரிய பெருமையாகத்தான் கருதப்படும். அப்படி பெருமையாக கருதப்பட்டவர் தான் வெண்கல பதக்கத்தை இந்த சாக்ஷி மாலிக் வாங்கியது. சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு பெண் மல்யுத்த வீராங்கனையாக தான் அவர் விளங்கி வந்தார். துரதிருஷ்டவசமாக இந்த பிரிஜ்பூஷனுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டில் உண்மை பேச விடாமல் அவர் தடுக்கப்பட்டார். அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அவரோட பிரைவசியை இன்க்ளூட் பண்ணல, மீடியாவை உசுப்பி விட்டு பிஜேபி கவர்மெண்ட் அசிங்கம் பண்ண பார்த்துச்சு. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் அவர் மனம் வெதுவி ஒதுங்கியிருந்தார். பிறகு போராட்டத்தை கைவிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார்கள். இந்த சூழ்நிலையில் இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் பிரிஜ்பூஷன் நிற்க முடியாத சூழல் வந்து அவருடைய ஆதரவாளர், அவரோட ப்ராக்ஸின்னு கூட சொல்லலாம், சஞ்சய் சிங் நின்று ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அவர் ஜெயித்த பிறகு அது தங்களுக்கான மிகப்பெரிய ஒரு ஆபத்து. தங்களுடைய மன உறுதியை குலைக்கக்கூடிய, தங்களுடைய இன்டெகிரிட்டியை, தங்களுடைய நேர்மையே சந்தேகப்படக்கூடிய வெட்கி தலைகுனி இந்திய தேசம் வெட்கி தலைகுனி வேண்டிய தெரிவு இது. எது இவரை வந்து இந்த புதிய தலைவரை தேர்ந்தெடுத்தது என்று கருதி தான் ஓய்வு பெறுவதாக, மல்யுத்தத்திலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். நீதிக்காக நாங்கள் உணர்வுபூர்வமாக முழுமூச்சுடன் போராடினோம், ஆனால் கடைசியில் பிரிஜ்பூஷன் தொழில் பார்ட்னர், அவரது நெருங்கிய கூட்டாளியே தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால், இந்த நிமிடத்திலிருந்து நாங்கள் மல்யுத்த களத்தில் பார்க்க முடியாது. எங்களை தலைவராக ஒரு பெண் வர வேண்டும் என்று விரும்பினோம். ஒரு பெண் அமைச்சராக இருந்தால் வீராங்கனைகளின் நலன் பாதுகாக்கப்படும், ஆனால் நாங்கள் நினைத்தது மாதிரி நடக்கவில்லை. தற்பொழுதைய புதிய நிர்வாகிகள் அமைப்பில் ஒரு பெண் கூட இல்லை என்றார். அதாவது ஒரு குற்றவாளி பிரிஜ்பூஷன் அவருடைய ப்ராக்ஸியை நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறாங்க. அதோட முக்கியமானது, இந்த ஃபெடரேஷனில் விமன் ரெப்ரஸன்டேஷனே சுத்தமாக இல்லை. அப்படி என்றால் இதை எந்த அளவுக்கு மோடி அரசு சூழ்ச்சி செய்கிறது, எந்த அளவுக்கு அவலங்களை விதைக்கிறது என்பதை நாம் நன்றாகவே புரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக வந்து பிரிஜ்பூஷன் சிங் அவரோ அவருடைய சார்ந்தவர்களோ கண்டிப்பாக நிற்க மாட்டாங்க அப்படின்னு விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியை மீறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இல்லையா? உண்மைதான்,
அந்த வாக்குறுதி மீறப்பட்டிருக்கிறது. வாக்குறுதிகள் எல்லாமே பிஜேபியை பொறுத்தவரையில் மீறப்படுவதற்காக மட்டுமே கொடுக்கப்படுவது. நம்ப வைத்து கழுத்தறுப்பதில் நரேந்திர மோடி இந்த உலகில் இருக்கக்கூடிய நம்பர் ஒன் அரசியல் தலைவர்களில் ஒருவர் என்று நாம் உறுதியாக சொல்லலாம். அவர்களுக்கு இலக்குகள் தான் முக்கியம், வழிகளை பற்றி கவலையே இல்லை. இது பிஜேபி ஆர்எஸ்எஸோட மைண்ட் செட்டே அதுதான். ஒரு இலக்கை அடைவதற்கு வழிமுறைகள் நியாயமானவையாக இருக்க வேண்டும். இலக்குகள் எவ்வளவு நுட்பமானவையோ உன்னதமானவையோ அந்த அளவுக்கு உன்னதமானவை இலக்குகளை அடைவதற்கான பாதைகளாகவும் இருக்க வேண்டும்னு மகாத்மா காந்தி அடிக்கடி சொல்வார். ஆனால் இதற்கு நேர் எதிரி தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார அமைப்புகள். நேர் எதிரின்னும் போது அதுலேருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவர்கள் எந்த அளவுக்கு கீழே இறங்கி போவார்கள் என்பது. அதான் இந்த வீராங்கனை விஷயத்தில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பல மாதங்களாக இந்த போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. பாஜக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் செட்பேக் இருக்குது. எல்லோருமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, சாதாரண மக்கள் இருந்து எல்லோருமே விமர்சனம் பண்றாங்க. ஆனாலுமே வந்து இதை சரி பண்ணிருக்கலாம் இல்லையா, அவங்க கேட்கிற கோரிக்கையை நிறைவேற்றி இந்த தேர்தலில் வந்து அவங்க எதிர்பார்க்கிற ஒரு ஆளை நிப்பாட்டி ஏன் அதை பண்ணல? நாங்கள் வைத்ததுதான் சட்டம். நீங்கள் கோரிக்கைகளை வைக்கலாம், அந்த கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் சொல்லுவதை கேட்டு அடங்கி நடக்க வேண்டும். அரசியல் களத்திலும் விளையாட்டு போன்ற துறைகளிலும் இன்ன பிற துறைகளிலும் மோடி அரசின் அணுகுமுறை என்பது ஒரு வழிப்பாதையாக இருக்கிறது. ஆகவே இந்த வீராங்கனைகள் விஷயத்தில் மோடி அரசு மிகப்பெரிய அளவில் அவப்பெயரை தேசிய அளவில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் சந்தித்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் இறங்கி வர மாதிரி தெரிஞ்சது கவர்மெண்ட், ஆனால் அதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இவர்கள் இறங்கி வந்த ஒரே விஷயம், 9.5 ஆண்டு காலத்தில் மோடி அரசு இறங்கி வந்த ஒரே விஷயம் வேளாண் சட்டங்கள், அவற்றை வாபஸ் வாங்குவதாக அறிவித்தார். ஆனால் இன்னமும் அதற்கான ஜீவோ போடப்படவில்லை. முழுவதுமாக அது விலக்கப்படாமல் தான், கழுத்து மேலே தூங்குற கத்தியாக தான் எப்பொழுதுமே உங்களுக்கு அந்த விவசாயிகள் சட்டமே கூட இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வீராங்கனைகளை, மல்யுத்த வீராங்கனைகளை பொறுத்தவரையில் சர்வதேச அளவில் கண்டனங்கள் எழுந்த போதிலும் இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளுமே இதை பேசுங்க அவங்க கிட்டன்னு சொன்ன போதும் மோடி அரசு சுத்தமாக கண்டுகொள்ளவில்லை. இது எல்லாமே எதுலேருந்து வருதுன்னா, அடிப்படையில் நரேந்திர மோடி ஒரு ஜனநாயகவாதி கிடையாது. ஜனநாயக நாட்டின் பிரதம மந்திரியாக அவர் பதவியேற்றிருக்கிறாரே ஒழிய நரேந்திர மோடி அவர்கள் அடிப்படையில் ஒரு ஜனநாயகவாதியே கிடையாது. அவர் அடிப்படையில் ஒரு சர்வாதிகார தன்மை கொண்டவர். சர்வாதிகாரோட தன்மை என்பது என்ன? நான் சொல்கிறத நீ கேட்கணும், இல்லைன்னா நீ வந்து ஃபீல்டை விட்டு போயிடுவே, இல்லை ஜீவித்திருக்கவே முடியாது. இதில் உனக்கு அதிர்ஷ்டம் இருந்துன்னா உயிரோடு இருப்பேன், பட் எப்படி பார்த்தாலும் நீ ஃபீல்டில் டாப்பில் இருக்க முடியாது. இதுதான் வந்து அது அவர்களுடைய மோடி அவர்களுடைய அணுகுமுறை என்பது. வேளாண் சட்டங்களில் மட்டும்தான் பிரதமர் மோடி அவர்கள் இறங்கி வந்தார். அந்த 3 வேளாண் சட்டங்களையும் நிறுத்தி வைப்பதாகத்தான் அவர் அறிவித்திருக்கிறார், வாபஸ் பெறல. இந்த மல்யுத்த வீராங்கனைகளை பொறுத்தவரையில் பெண்கள் அடிப்படையில் பெண்களை இழிவாக பார்க்கக்கூடியவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் காரர்களும் பிஜேபிக்காரர்களும் பிரதமர் உட்பட. அதிலும் பெண் மல்யுத்த வீராங்கனைகளுடைய அந்த போராட்டம் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஈகோ பிரச்சனையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் அந்த போராட்டத்திற்காக எவ்வளவோ பேர் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடியும் கூட வந்து அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை. மாறாக அக்ரசிவா எல்லாத்தையும் மிலிட்டரி சொல்யூஷன் மூலமா, துப்பாக்கி முனையில் எல்லா பிரச்சனைகளுக்கும், இந்த பூமியில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் துப்பாக்கி முனையில் தீர்வுகளை கண்டுவிட முடியும் என்று நம்புகிற மோடி அரசு அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறது. அது இன்னைக்கு இந்த மல்யுத்த வீராங்கனைகள், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போராடுகிற மல்யுத்த வீராங்கனைகளின் மனம் குளிரும்படி யாராவது ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தியிருந்தா அதில் ஒரு தவறும் கிடையாது. ஆஃப்டர் ஆல் இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பாடி, அவ்வளோதான். ஆனால் அதை கூட அவர் செய்ய மறுக்கிறார், ஏன்னா அதுதான் மோடியின் இயல்பு. இன்னைக்கு இந்த ஒரு மாதம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக நாம் வந்து இந்த மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக்கை பற்றி பேசாமலே இருந்தோம் இல்லையா. இந்த அம்மணி, இந்த பெண்மணியை பற்றி நாம் பேசாமலே இருந்தோம். இன்னைக்கு மறுபடியும் நம்ம பேசுகிறோம், இவ்வளோதான். இது வந்து இந்தியாவில் 24 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நரேந்திர மோடி பிரதமர் பதவியிலிருந்து விலகினால் தேர்தல் பாதையில் மோடியும் அமித்ஷாவும் தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் மட்டுமே இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் மீண்டும் ஒருமுறை பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ஒரு மக்களவைத் தேர்தல்களில், அதாவது அதை கற்பனை செய்வது என்பது கூட இயலாததாக இருக்கிறது. ஒன்று மட்டும் நடக்கும், நிச்சயமாக வந்து ஜனநாயகம் என்பது பெயரளவில் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒரு பார்லிமெண்ட் இருக்கும், ஒரு கோர்ட் இருக்கும், ஆனால் அது எல்லாமே வந்து இப்போ ஒரு சவுதி அரேபியாவில், ஒரு சைனாவில் எல்லாம் எப்படி இருக்குது, அங்கேயும் பார்லிமெண்ட்டு கோர்ட் எல்லாம் இருக்கும், ஆனால் எல்லாமே ஒரு மனிதனின் கட்டை விரலுக்கு கீழே இருக்கும். அதை தான் வந்து எலக்ட்ரல் ஆட்டோக்ரஸின்வாங்க. அதை இப்படியும் சொல்லலாம், 2024 மோடி மீண்டும் பிரதமராக வந்தால் வெற்றி பெற்று அது இந்தியா சந்திக்கும் கடைசி தேர்தலாக இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதுதான் ஆபத்து. சசிகாந்த் செந்தில் போன்றவர்கள் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார், சம்பந்தப்பட்டவர்களுக்கு புரிய வேண்டும். அதுதான் இதில் நம்ம இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்.